ஆல் வெல்கம் டு அவர் சேனல் சேனல் விலாக். இன்னைக்கு நம்ம டாடா மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட் அவே கதைக்குள்ள போலாம். டாடா படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவின் அண்ட் அபர்ணதாஸ் ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, ரெண்டு பேரும் லவர்ஸ். ஒரு காலகட்டத்து மேலே அபர்ணதாஸ் ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அப்போ கவின் வந்து என்ன சொல்றாருன்னா, அபர்ணதாஸ் கிட்ட அதை அவார்ட் பண்ண சொல்றாரு, ஆனால் அபர்ணதாஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ டிசைட் பண்ணுறாங்க. கவின் என்ன பண்ணுறாருன்னா, காலேஜ் படிச்சுட்டு அப்படியே பார்ட் டைமில் வேலை செஞ்சுட்டு அவரால் முடிஞ்ச ஒரு வருமானம் விட்டார். இவர்களுக்கு நண்பர்களும் உதவி செய்கிறாங்க. ப்ரெக்னென்சி டைம் ஒரு 10 மந்த்ஸ் முடிஞ்சு குழந்தை பிறக்கிற டைமில் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, அந்த குழந்தையை எப்படி இவர் தனியாக வளர்த்தாரு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா என்பது தான் மிச்சக்கதை. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு படம் தான். ரெண்டாவது, கவினுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் மூவின்னு கரியர்னே சொல்லலாம், ஒரு நல்ல படம். இந்த படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கவினோட ஃப்ரெண்டாக வர பிடி விக்னேஷ் ஆகட்டும், ஹரிஷ் ஆகட்டும், அண்ட் ஆண்டனி ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட பங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். மியூசிக்கும் நல்லா இருந்தது, எடிட்டிங் ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதில் எமோஷன்ஸ் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு காட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க கவின், அவரோட பையன், அப்புறம் பிடி விக்னேஷ், இவங்க எல்லாம். இந்த இடத்துல அந்த பையன் போலீஸ்காரர்கிட்ட பேசுகிறதாகட்டும், இல்லை அந்த பிடி விக்னேஷ்கிட்ட பேசுகிறதாகட்டும், பயங்கர எமோட் ஆகும். கணேஷ் கே பாபு தான் இந்த படத்துடைய டைரக்டர், அண்ட் ஜென் மார்ட்டின் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. ஸோ டெக்னிக்கலாகவும் சரி, இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கக்கூடிய. இதுக்காக படத்தில் ஃப்ளாஸ் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. எதெல்லாம் சரி செஞ்சுருக்கலான்றத நான் பேசுகிறத விட இவர் பேசுனா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அவர்கிட்ட போகலாம். ரெண்டு விஷயம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான். ஒன்று ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அண்டு ரெண்டாவது கேரக்டர் ரைட்டிங். கேரக்டர் ரைட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாக்யராஜ் வந்து கவினோட அப்பாவை வருவார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே ஒரு காட்சியில் கவின்கிட்ட போய் அவர் சொல்லுவார், உன் மேலே அந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கு, அந்த பொண்ணோட நம்பிக்கையை காப்பாற்றுன்னுவார். ஆனால் இது அவர் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் சமூகத்திலையும் ஒரு பெண் மீது மிகவும் அக்கறை உள்ள ஒரு ஆளாக இருக்கிறார். ஆனால் இவர் எந்த காலகட்டத்திலையும் கவினையும் அபர்ணாவையும் அவங்க இல்லத்துக்கு கூப்பிடவே மாட்டார். கேட்டால் என்னை எல்லாரும் காரி முழிவாங்க, ஒரு பொண்ணு கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணால் என்னை எல்லாம் காரி முழிவாங்க, அதனால் நான் அவனை கூப்பிட மாட்டேன்னு. இவர் பெண் மீது ஒரு சமூக அக்கறையோடு பேசும்போது, ஒரு நம்பிக்கையை காப்பாத்துன்னு சொல்லும் போது, அவருடைய தன்மையே வேறையாக இருக்கும் போது, அவர் ஏன் இவங்களை கூப்பிடல, இவங்களை பற்றி ஏன் கல்யாணத்தை பண்ணி வைக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல ஏற்படுகிறது. இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதே தான். இப்போது கவினும் அபர்ணாதாஸும் ரெண்டு பேருமே மாடர்ன் தாட்ஸ் உள்ள ஆளுங்களா, இவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, ரெண்டு பேருமே ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணால் கண்டிப்பாக கல்யாணத்துக்காக தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறமும் எந்த இடத்துலையுமே அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி பேச மாட்டாங்க. அது ஏன் பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருக்கணும், அந்த அளவுக்கான படமா, மாடர்ன் தாட்ஸ் உள்ள படமாக கேட்டாலும் கிடையாது. இது ஒரு பையனுக்கும் அப்பாக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இதை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் அது. ஸோ ஆனால் இதெல்லாம் அவங்க தவிர்த்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ரைட்டிங்ஸ், கேரக்டர்ஸில் அவங்க ரைட்டிங் மிஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். இன்னும் கூட சொல்லலாம், இந்த கதை அதிர பழசு கதை தான். நிறைய கதை இது மாதிரி வந்தாச்சு, நிறைய சீரியல்லையும் இன்னைக்கு இந்த கதை தான் ஓடிட்டுருக்கு. சரி, காட்சிகளாவது புதுசாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சிருக்காங்க, உங்களை என்கேஜிக்காக தான் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் யூகிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான். நீங்கள் படம் ஃபுல்லாகவே பார்த்தாலும் எந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் ஈஸியாகவே யூகிச்சுடுவீங்க. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாதது ஒரு வருத்தம் தான். அதே மாதிரி எமோஷன்ஸ் நிறையா வரும். ஸோ பையனுக்கும் அப்பாவுக்கும் இவங்க எப்படி தனியாக வளர்க்குறாரு, இது வளர்க்குறது எவ்வளோ பெரிய சிரமம், இதெல்லாம் பெருசாக காட்டிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்லேயே அவர் பாடி பாட்டிலே பையன் வளர்ந்துற மாதிரி இந்த மாதிரி தான் போகுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் நிறையா ஹீரோவோட மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய சேர்த்துருக்குறாங்க, அண்டு உண்மைக்கு நிகராக இல்லாத நிறைய காட்சிகள் செகண்ட் ஹாஃபில் இருந்தது. இதெல்லாம் தவிர்த்திருந்தால் கண்டிப்பாக இந்த படம், டாடா படம், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டில் இந்த படம் ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.